வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சாரி, முதல் செய்தியில் பார்த்தோம்னா, இந்திய அரசமைப்பு சட்டம், அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. நவம்பர் 26 1949 பார்த்தோம்னா, 289 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு 289 மெம்பர்ஸ் சைன் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணுறாங்க. January 26 என்ஃபோர்ஸ் ஆகுது கான்ஸ்டிடியூஷன். ஸோ 75 இயர்ஸ் கட்டாயம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து ஒரு கேள்வி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கட்டாயம் எதிர்பார்க்கணும், சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 75 ஆண்டுகளாக நீடித்து நிற்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட பார்த்தோம்னா, அதனுடைய அடிப்படை சரத்துகளில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்கு. பேசிக் ஃபீச்சர்ஸை நம்மளால இன்னமுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 1946 கேபினட் மிஷனோட பிளான்ஸ் படி பார்க்குறப்ப, இந்தியாவுடைய அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அந்த சவால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு துணை கண்டமாக இருக்கு. பழமையான நாகரிகம் இருக்கு, கலாச்சார ரீதியாக வேறுபாடுகள் இருக்கு, பூகோள ரீதியாக ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் படி டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்கு, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, இந்த மாதிரி பல்வேறு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு துணை கண்டமாக தான் இந்திய நாடு அப்படிங்கிறது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குது அப்படிங்கிறது பெரிய சவாலான ஒரு விஷயம்தான். அந்த சவாலை எதிர்த்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சவங்களாம் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த உறுப்பினர்கள், சரிங்களா? சோ இந்த அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, குடிமக்களுடைய உரிமையை பத்தி பேசுது, அரசின் அதிகாரத்தின் அளவு, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அவங்களுடைய அதிகார அளவு, மக்கள் மீது எந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்தை செலுத்த முடியும், கூட்டாட்சி நாடாளுமன்றத்தை பத்தி பேசுது, ஜனநாயகத்தினுடைய கூறுகள் பத்தி பேசுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பத்தி கொடுக்குது. இதுல முக்கியமான ஒரு அங்கம் பார்த்தோம்னா பிரியாம்பிள். பிரியாம்பிள் அப்படின்னா தமிழ்ல முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முகப்புரை அப்படிங்கிறது நமக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, பிரியாம்பிள் இருக்கக்கூடிய 4 முக்கியமான கூறுகள் அப்படிங்கிறத சொல்றோம். சோ இதன் அடிப்படையில தான் இந்திய ஜனநாயகம் இறையாண்மை மிக்க ஜனநாயக நாடாக இருக்க போகுது அப்படிங்கிறத வரையறுக்குது நமக்கு முகப்புரை அப்படிங்கிறது, ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி அவர்களால சோசியலிசம் மற்றும் மதச்சார்பின்மை அப்படிங்கிற 2 வார்த்தைகள் மட்டும் 1976 42வது சட்டத்திட்டத்தில், 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் ஆக்ட்ல நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கு, சரிங்களா? சோ இந்த ஒரு அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்று இருப்பாங்க, ஓகேங்களா? அதுல ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய தலைமையில தான் இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது இயங்கிட்டு இருந்திருக்கும். அதுல உறுப்பினராக இருந்தவர் தான் பி ஆர் அம்பேத்கர், டிராப்டிங் கமிட்டியோட ஹெட் அப்படின்னு சொல்றோம். பி ஆர் அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுமே தெளிவான விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அழகாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் அரசியல் அமைப்புல சேர்க்கப்பட்டிருக்கும். அதனாலதான் அவ்வளவு காலமும் ஆச்சு, 2 வருஷம், 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அண்ட் 17 டேஸ் அப்படிங்கிற கணக்கும் அதனாலதான். 395 பிரிவுகள், 8 அட்டவணைகள், கிட்டத்தட்ட 145,000 வார்த்தைகள் இருக்கக்கூடிய காரணமும் அதுதான். ஏன்னா விரிவான விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு மக்களுடைய, பல்வேறு உறுப்பினர்களுடைய, பல்வேறு சமூகங்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டு திருத்தப்பட்டு பல்வேறு நாட்டினுடைய அரசியல் அமைப்புகளை பார்த்து உருவாக்கி அதுல இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இதுல குறிப்பா தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியாகணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அம்பேத்கர் அவர்களே என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா, மதராஸ் ராஜதானியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட பங்களிப்பு மட்டும் இல்லாம இருந்துருச்சு அப்படின்னா இந்த அரசியலமைப்பை இவ்வளவு தெளிவாக நம்மளால உருவாக்கி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுல நம்ம ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத கூட கேட்கலாம் நமக்கு கேள்வியாக. யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கக்கன், முனுசாமி பிள்ளை, முகமது இஸ்மாயில், டி டி கிருஷ்ணமாச்சாரி, ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயர், இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாம் எல்லாரும் இருந்திருப்பாங்க.
கிருஷ்ணமாச்சாரியா அல்லது கிருஷ்ணசாமி ஐயர் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா டிராப்டிங் கமிட்டிலேயே மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை தமிழ்நாடு செஞ்சிருக்கு ஓகேங்களா. 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்திய அரசியலமைப்பு மேல வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா பல்வேறு சட்ட திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அது வந்து பலவீனம் கிடையாது, பலம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் என்றால் பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு காலத்திற்கு ஏத்த மாதிரி காலத்துல வரக்கூடிய முக்கியமான சவால்களையும் சமாளிக்கக்கூடிய வகையில திருத்தம் செய்யப்பட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு ஸ்திரமாக இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய இந்த அரசியல் சட்ட திருத்தங்கள் தான். அமெண்ட்மெண்ட்னாலதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கான்டெம்பரரி டைம்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க ஓகேங்களா. அதுல முக்கியமான திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 106வது சட்ட திருத்தம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவைகள்ல கொடுத்தது, 1973 வந்த கேசவானந்த் பாரதி வழக்கு, அதன் பிறகு திருத்தப்பட்ட நம்மளுடைய குடிய ஐ மீன் நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் மீது பாராளுமன்றம் பெரிய அளவுல திருத்தங்களை கொண்டு வர முடியாது, அடிப்படை கட்டமைப்பை மாத்தாத அளவுலதான் நமக்கு அந்த திருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கணும்ன்றத சொன்னது. 1978 வந்த மேனகா காந்தி வழக்கு பார்த்தோம்னா தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசிச்சு, அதே மாதிரி விசாகா வழக்கு பார்த்தோம்னா ரைட் டு பிரைவசி, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அரசியலமைப்பை வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பையும் உருவாக்குவதற்கு அதை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வழக்குகளும் உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கறதான் பாக்குறோம். சோ அந்த மாதிரி பல்வேறு தீர்ப்புகள் பல்வேறு திருத்தங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டன்டா நம்ம எவால்வ் பண்ணிட்டே இருக்கனாலதான் இந்திய குடியரசு அப்படிங்கிறது உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. ஒரு முறை எமர்ஜென்சி வந்துருச்சு, இன்னொரு முறை எமர்ஜென்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கு ஒருங்கிணைந்த மையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் ஹெல்த் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் தமிழக அரசாங்கத்தினால, தமிழக முதலமைச்சர்னால நமக்கு சென்னையில வச்சு தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு மையம் அப்படிங்கிறது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா கண்ணகி நகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர்ல நமக்கு இந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த மையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா. சோ அங்க பார்த்தோம்னா 6 விதமான சேவைகள் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே வழங்கப்பட இருக்கு. என்ன மாதிரியான சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை செயல்முறை மற்றும் உளவியல் என 6 சேவைகள் ஒரே இடத்துல வழங்கப்பட போறாங்க. அதற்கான சிறப்பு வல்லுநர்கள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா 273 இடங்கள்ல இந்த மையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட இருக்குது. அதே மாதிரி உலக வங்கியோட உதவினாலதான் இந்த மையம் அப்படிங்கிறது செயல்படுவது, வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்டா இருக்க போகுது சரிங்களா. அதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா உலகின் முதல் இணை செயற்கைக்கோள்களை ஏவும் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சூரியனை பற்றி ஆய்விற்காக ஒரு 2 செயற்கைக்கோள்களை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 செயற்கைக்கோள்களையும் நம்மளுடைய பிஎஸ்எல்வி ராக்கெட் இஸ்ரோ வந்து இதை லான்ச் பண்ண போறாங்க. அதான் இணை செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லி தலைப்புல கொடுத்துருக்காங்க. சோ சூரியனை பத்தின இந்த ஒரு மிஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரோபா 3 மிஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க ஓகே. ப்ரோபா 3 மிஷன் நம்ம தான் லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணி அதனுடைய நீள்வட்ட பாதையில நிலை நிறுத்தக்கூடிய பணி இஸ்ரோவுடைய சரிங்களா. இதற்காக 2 செயற்கைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை பற்றின ஆய்வுக்கு ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது நமக்கு சரியான அளவுல அந்த தகவல்களை பரிமாற தவறிடும் ஓகேங்களா, மங்கலான சிக்னல்கள் இருக்க நேரிடும். இதனாலதான் 2 செயற்கைக்கோள்கள் அப்படிங்கறது பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 2 செயற்கைக்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய சிக்னலை நம்ம ஸ்டடி பண்ணி சூரியன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆய்வுகளை நம்மளால நடத்த முடியும் அப்படிங்கிறத செய்தியில கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பாகுபாட்டை மறுதளிக்கும் அரசமைப்பு அறம் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிறது நமக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான டேர்ம் ஓகேங்களா. சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி பத்தி நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும். சோ உலகின் மிக நீண்ட நெடிய இந்திய அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய அவையில் ஏற்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் ஆகின்றன அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கறத பத்தி தான் மறுபடியும் இந்த இடத்துல பார்க்கப்படும். இதுல முக்கியமா முதல் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு, முகப்புறையில சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு பார்த்தோம்னா சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான சுதந்திரத்தை கொடுக்குது. பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, சோசியல் ஈக்வாலிட்டி, எக்கனாமிக் ஈக்வாலிட்டி அது எல்லாத்தையுமே என்ஷியோர் பண்ணுது.
அப்படிங்கிற சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. பிரியாமுள்ள பார்த்த விஷயங்கள் தான் இதுல. அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அழகா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் தி, அதாவது ஒரு பேடான ஒரு குட்டான கான்ஸ்டிடியூஷனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம ஒரு குட்டான கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்றோம் அப்படின்னா, அது பேட் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ் கிட்ட போச்சு, தவறான அரசியல் தலைவர்கள் கிட்ட போச்சுன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனும் பேடா தான் இருக்கும். இதுவே நம்ம பேடான ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இருந்தாலும், அது நல்ல அரசியல் தலைவர்கள் கிட்ட போச்சுன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கான்ஸ்டிடியூஷனை செயல்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய முக்கிய பங்கை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். வரக்கூடிய சமூகத்தினர், வரக்கூடிய சங்கதியினர் பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு அழுத்தம் திருத்தமாக அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார், சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, அம்பேத்கர் வலியுறுத்திய சமத்துவம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, தனி மனித மாண்பையும் சமத்துவத்தையும் அரசமைப்பின் முகப்புறையில் அம்பேத்கர் இடம் பெற செய்தார். தனி மனித மாண்பு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படிங்கிறதையும், சமத்துவம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதையும் நமக்கு பிரியாம்பிள்லயே நம்மளுடைய அம்பேத்கர் உருவாக்கி இருந்திருப்பார், ஓகேங்களா? சோ மக்களுக்கு பார்த்தோம்னா, அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். சாதி அடிப்படையில பிரிந்திருந்த மக்களுக்கு ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பார். எப்படி கொண்டு வந்திருப்பார்னா, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருப்பார். அதாவது அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் காலத்துல பார்த்தோம்னா, நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி பேஸ்டா இருந்திருக்கும். ஆனா அத அம்பேத்கர் மாத்திருப்பார். ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ அப்படிங்கிறத சொல்லியிருப்பார், சரிங்களா? ஒரு மனிதன் ஒரு மதிப்பு ஒரு வாக்கு. இந்த மாதிரி நம்ம இந்திய மக்களுக்கு சரியான வயசு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். ஒரு மனிதன் ஒரு மதிப்பு ஒரு வாக்கு அப்படிங்கிற இந்த ஒரு உரையின் மூலமாக. அதே மாதிரி பார்த்தோம்னா, அரசமைப்பு சட்டம் தயாரிக்கப்பட்ட போது பார்த்தோம்னா பல்வேறு சவால்கள் எழுந்திருக்கும். இந்த சவால்கள் என்ன மாதிரியாக இருந்துச்சு, மொழி ரீதியாக மதம் ரீதியாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். டைவர்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தோம்னா, பல்வேறு நாட்டினுடைய அரசியல் அமைப்பை வந்து நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி அதுல இருக்கக்கூடிய சரியான விஷயங்களை எடுத்து அதை விவாதத்துக்கு உட்படுத்தி வாக்கெடுப்புகள் நடத்தி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை பெற்று, அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபையிலேயே கிட்டத்தட்ட 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அது இந்தியா மாதிரியான டைவர்சிஃபைட் கண்ட்ரிக்கு அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாட்டிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதையே இப்போதைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நமக்கு விவாதங்கள் அப்படிங்கிறது பெருமளவுல நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதே பெரிய குற்றச்சாட்டாக எதிர்கட்சிகள்னால வைக்கப்படுது. இப்ப இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு, இந்தியாவுடைய அரசாங்கம், இந்தியாவுடைய ஜனநாயகம், இந்தியாவுடைய குடியரசு, இது எல்லாமே நம்ம உயிர்ப்புடன் வச்சுக்கணும் அப்படின்னா, விவாதங்கள் அப்படிங்கிறது சரியான நேரத்துல சரியான இடத்துல நடக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சோசியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பார். சாரி, சோசியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்கணுன்றத வலியுறுத்தி இருப்பார், ஓகேங்களா? அதாவது நம்முடைய அரசியல் ஜனநாயகத்தை ஒரு சமூக ஜனநாயகமாக மாற்றியாக வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்துகிறார். அந்த சமூக ஜனநாயகம் அப்படிங்கிறது இல்லாம போச்சுன்னா, அரசியல் ஜனநாயகம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்காது அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கூற்று. அதன் வகையில தான் நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். அரசமைப்பு சட்டம் அமைதி வழியில் செயல்படுத்துவதற்கு அரசமைப்பு அறம் வரைத்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் அத்துடன் பின்னணி பிணைந்துள்ளன அப்படிங்கறது சொல்லியிருக்கார். அரசமைப்பு சட்டம் சரியான முறையில செயல்படணும்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆட்களுக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத நமக்கு விளக்கி இருக்காங்க, சரியா? சோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு 75th கான்ஸ்டிடியூஷன் டே இருக்கனால அரசியலமைப்பு சார்ந்த ரெண்டு செய்திகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய மீதி ரெண்டு செய்திகளுமே நமக்கு தேர்வு அடிப்படையில முக்கியமான செய்திகள் தான். சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டே நீங்க மீட் பண்ணலாம். தேங்க்யூ. IAS Academy, வெற்றியின் முகவரி.